ஸோ இப்போ நாங்கள் செகண்ட் டே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எப்படி இருக்கு எங்கள் ரூம் வியூ காலையில்? சூப்பராக இருக்கலாம். வாங்க நம்ம கார் எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்பாட்டாகவும் உங்களுக்கு இப்போ காட்டுறோம். இன்றைக்கி தான் மெயின் டேவே எங்களுக்கு. ஸோ நாங்கள் இந்த பேஸ்ட்ரி கார்னருக்காக தான் வந்திருக்கிறோம். அந்த இடம் சூப்பராக இருக்கும். நாங்கள் நம்மளுக்குன்னு ஒரு பார்க்கிங் ரெடி ஆயிடுச்சு. வெரி குட். ஸோ அந்த பேஸ்ட்ரியில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு போய் இப்போ பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறோம். சரிங்களா? இருக்கான்னு தெரியல, ட்ரை பண்ணலாம். இந்த இந்து தாங்க அந்த இடம், ஃபேமஸான இடம். இதுல என்ன இருக்குன்னு தெரியல. இப்படி இருக்கு. பண்ணுக்குள்ளார என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. சாப்பிடுவாங்க வேற லெவலுங்க. சத்தியமா செம்மல்ல இது. பிளாக் ஃபாரஸ்ட் பேஸ்ட்ரி வாங்கியிருக்கோம். சாக்கோ சிப்ஸ் எல்லாம் கொட்டுது. இப்ப காட்டுறேன் பாருங்க. நல்லா வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு செம ஒர்க்கு. நல்லா ஈரமா இருக்குது. இப்போ நாங்கள் மோயர் பாயிண்ட் போயிட்டுருக்கோம். இப்போ இவ்வளோ நேரம் ஏதோ சிட்டியாகவே போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ தான் பாருங்களேன். ஆமாம், இப்போ தான் மறுபடியும் கொஞ்சம் காடு மாதிரியே இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்பாட்டு. சூப்பராக இருக்குது கிளைமேட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, இப்போ நம்ம மோயர் பாயிண்ட் வந்திருக்கோம். எங்கெங்கயோ கூகுள் மேப்பில் சுற்றி வச்சு செஞ்சு வழி தப்பாக போய் ஒரு சூப்பரான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இவ்வளோ எவ்வளோ தப்பாக போனாலும் பார்க்குறதுக்கு ஒர்த்தான இடம் தான். பாருங்க எப்படி இருக்குதுன்னு மிஸ்டு மோயர் பாயிண்டில். ஜாலியாக இருக்கா? வாங்க அப்படியே மோயர் பாயிண்டில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறோம். குரங்குங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ கேசி வாங்கி தந்துட மாட்டியா அப்புறமா? ஓகே, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னாங்க. அது என்ன வியூ பாயிண்ட்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் மிஸ்டு தான் இருக்குது, வியூ பாயிண்ட் தெரில. இங்கே ஒரு மரத்துலேயே முதல்ல செஞ்சுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க ஸ்பாட்டு. இங்கே மேலே வந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்குது, இங்கேருந்தும் வியூ பண்ணலாம். வழக்கம் போல் இங்கே ஆக்சிஜன் கம்மியாக இருக்க போல இருக்கு. எனக்கு மூச்சு வாங்குது. பனியிலேருந்து வர தேவதை மாதிரி இருக்கு. குரங்குங்களாக தான் அது இருக்கு. வேடிக்கையாக பார்க்கக்கூடாது போல இருக்கே. வெறும் குரங்குங்க தாங்க இருக்குது இங்கே வியூ பாயிண்டில். ஆனால் பனி பயங்கரமாக இருக்கு. கூட்டம் வந்துருச்சுடா, வா நம்ம அடுத்த ஸ்பாட்டு போகலாம். பைன் ஃபாரஸ்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் விட உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. என்ன லுக்கு? என்ன கிஃப்ட்? அங்க செம்மையா மேகி போட்டு தருவானுங்க. வேற லெவல்ல இருக்கும். அது வாங்கி தரேன். ஏன் ரிங் வாங்கி தரீங்களா? ரிங்கா எடுக்கறீங்க? ஆனிவர்சரி கிஃப்ட். ஆனிவர்சரி கிஃப்ட் நீயே கேட்க கூடாது, அது நாங்களா தரணும். ரிங் வாங்குற அளவுக்கு எல்லாம் கையில பணம் கிடையாது. உனக்கு அழகாக உனக்கு மேகி நூடுல்ஸ் வாங்கி தரேன், ஒழுங்காக செஞ்சு சாப்பிடுவோம். கொடைக்கானல் ஃபேமஸ் பைன் ஃபாரஸ்ட் வந்தாச்சு. இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஈரமா வா, ரொம்ப தூரம் வந்துட்டேன், முடியல. ஸோ நம்ம கிஃப்டை ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க இங்கே செல்ஃபி போட்டுட்ருக்காங்க. செல்ஃபி போட போதும் வா. தனியாக எப்படா செல்ஃபி எடுக்கலாம்?
உன் மனவாளன் நான் இங்கே இருக்கேன்ல. கமான், ஓ என் ஃபோன் பத்திரம் பத்திரமா, எதுக்கு என் ஃபோன் எடுக்கிற தேவையில்லாம. உள்ளவை உள்ளவை, உனக்கு நான் சொன்ன அந்த மேகி நூடுல்ஸ் கிஃப்ட் ரெடி. கண்ணை மூடு. நீ கண்ணை மூடு சொல்கிறேன், கண்ணை மூடு. ஏய் கண்ணை மூடு, பார்க்காத. நான் எங்கேருந்து எடுத்தேன் உனக்கு என்ன? ஃபஸ்ட்டு கண்ணை மூடு. ஆ, அப்படியே ஒரு பாட்டு பாடு, பாடு. மேகி 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 நூடுல்ஸ் மேகி பாட்டா? அது இல்லை. கண்ணை மூடு, கண்ணை திறக்காத, பாட்டு மட்டும் பாடு அப்படியே ஜாலியாக. ஒரு கை மட்டும் நீட்டு, சூடாக இருக்கும். ஏய் நீ மேகினே முடிவு பண்ணியா? கை நீட்டுறி, லைட்டு கை நீட்டு, அதை மூடு. கண்ணை மூடு, அந்த கையை மூடு, மூடு அந்த கை வச்சு மூடு. கண்ணை மூடு, கண்ணை திறக்காத, மேலே பாரு, மேலே பாரு. ஆ, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு. ஐய் பார்க்காத, பார்க்காத, இரு கையில் வைப்பேன், கையை நல்லா பிரி. என்னது இது கண்டுபிடி, எப்படி இருக்கு? இப்போ வாங்கின அந்த கேக்கா? ஓய் கேக்கு டப்பாலையா கொடுத்தான், கவரில் கொடுத்தான். இது டப்பா, எப்படி இருக்கு? திறக்காத, எப்படி இருக்கு ஃபீலு? என்னது இது, என்ன ஃபோன், என்ன தூக்கி காட்டுற? ஓ ரிசம்பிள், ஓச்சியோ ஆக்ஷனில் பாடி லாங்குவேஜில் பண்ணுறீங்க. என்ன ஃபோன்? எஸ் இட்ஸ் யுவர் ஃபோன், தர தரடா, பார்த்து பார்த்து மெதுவாக தர. மெதுவா மெதுவா, என்னடா ரப்பர் பேண்டா போட்டிருக்கான் நினைக்காத. அது இதை பிரிச்சிருக்கிறான்ல உள்ள ஐசி, ஸோ அதுக்கு பதில் ஒட்டி கொடுத்துருக்கேன். ஏதாவது டப்பால போட்டு கொடுங்கன்னா ஐஃபோன் டப்பாவை போட்டு கொடுத்துட்டான். சரி நல்லா இருக்கேன், நானும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆன் பண்ணு, உன் ஃபோன் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருச்சு, நீ வாஷிங் மிஷினில் துவைச்சது. ஆன் பண்ணு. ஐஃபோன்னா என்ன? யுவர் ஃபோன் தானே, ஐஃபோன் இல்லை இது, ஓ மை ஃபோன். ஆன் பண்ண. ஆன் ஆகும். ஏ சரி பண்ணிட்டேன், அவன் தான் இவ்வளோ பேட் ரப்பர் பேண்டை போட்டு கொடுத்துருக்கான். அழகா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் ரப்பர் பேண்ட், நீ அப்புறம் எடுத்துடலாம். இரு இப்போ எடுக்காத. பிராங்க் பண்ணீங்களா இந்த ஃபோனை? ஆன் பண்ண சொல்கிறேன். நல்லா கண்ணை மூடி பத்து எண்ணிட்டு ஆன் பண்ண, ஆன் ஆகும். ஆன் பண்ணுறது என்ன? என்ன இது இங்கே வச்சிரு, பத்து அழுத்திட்டில என்ன ஆன் ஆகும்? அப்படியே வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ, அழுத்தி அவ்வளோதான். அழுத்திட்டேன்னா பத்து எண்ணதுக்கப்புறம் ஆன் ஆகும். கண்ணை மூடி ஆன் பண்ண, கண்ணை மூட்டு என்ன மேலே பார்த்துட்டு என்ன, இது கையில் வச்சுக்கோ, கண்ணை மூடு, அப்படியே கண்ணை மட்டும் முடிக்கும், மேலே பாரு, ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கோ ஃபோனை. ஆட்டாமல் என்ன மேலே பார்த்து என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆடக்கூடாது, ஆன் ஆயிரும். ஆ ஒரிஜினல் ஃபோனா? இல்லை டெமோ பீஸ். நிஜமாவா? இல்லை டெமோ பீஸுன்னு சொன்னேன்ல, சும்மா அந்த டிஸ்பிளே மட்டும் வச்சு ஏமாற்றுவாங்கள முன்னாடி, வா ஒர்க் ஆகாது அந்த மாதிரி. 2000 bucks. ஆன் ஆகாது, நீ வேணால் அழுத்தி பாரு, ஆன் ஆகாது. சும்மா அதை பீஸு காட்டுவாங்கள இந்த மாதிரி, இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஒரு மொபைல் வாங்கினான்னு. அச்சிச்சோ, ஆன் ஆயிடுச்சு. எப்படி ஆன் ஆச்சு, எப்படி ஆன் ஆச்சு தெரியல. ஆ இல்லை எனக்கு, நீ தானே துவைச்ச ஃபோனை, நீ துவைச்சதுக்கு கிஃப்ட்டு. அதே மாதிரி இதையும் துவைச்சு துவைச்சு க்ளீனாக வச்சுக்கணும். தேங்க்யூ. வா பாருங்க, பனி இறங்கிருச்சுங்க பைன் ஃபாரஸ்டில்.
இங்கே எவ்வளோ பெரிய இயற்கை மேட்டர் காமிச்சுட்டு இருக்கிறோம், அப்படியே முகையிலேயே டப்பாக்குள்ளே வச்சு வச்சு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் என்ன சொல்ல வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லுவியா? எல்லாரும் திட்ட தான் போறாங்க எனக்கு தெரிஞ்சு. நீ பண்ண வேலைக்கு உனக்கு ஐபோன் வாங்கினா திட்ட தான் செய்வாங்க. ஆமா, எல்லாரும் திட்டுவாங்க எதுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு. சரி, என்ன நீங்க சொல்லணும். என்ன சொன்னாங்க? இல்ல, நான் அவளுக்காக நான் என்ன வேணா வாங்கி கொடுப்பேன், ஐபோன்ல ஒரு மேட்டரே இல்லைன்னு நீங்க சொல்லணும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு அது பெரிய மேட்டர் தான். ஒழுங்கா பத்திரமா வச்சுக்க, ஏன்னா இல்லைன்னா இதுக்கு நீ தான் இஎம்ஐ கட்ட போற. நான் கார்டு தேய்ச்சது மட்டும்தான் நானு. பட் செம்ம ஸ்பாட்டு, கொடைக்கானல் வந்து அந்த இடம் மிஸ் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே இது ஃபேமஸான ஸ்பாட் தான். ஆனால் இது வரதுக்கு எதுவும் டிக்கெட் வாங்கலை. இது எப்பயுமே டிக்கெட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் டிக்கெட் இங்கே வாங்கலை. ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவல் ஸ்பாட்டு, வேறு லெவலில் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம் இந்த இடத்துல. அதெல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள். நம்ம வந்திருக்கிற இடம் குணா குகை. இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, டெவில்ஸ் கிச்சன், பேயோட சமையல் அறைன்னு சொல்லுவாங்க. ஓ நோ, பார்க்க அப்படிதான் இருக்கும் இந்த இடம். இங்கே பாரு, சீக்கிரமா அந்த வேர் இருக்கிற இடத்த காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேய் தான் நீ முடிவே பண்ணிடுவேன். இங்கே உட்காரதுக்கெல்லாம் நிறைய இடம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்த பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது. சான்ஸே இல்லை, கொடைக்கானல் இவ்வளோ அழகாக இருக்கு. மரத்தோட வேர் எல்லாம் வெளியே வந்து பேய் மாதிரி இருக்குது. இல்லை, இங்கே தான் வழி போட்டிருக்காங்க குணா குகை. இங்கே பாருங்க, வீட்டுக்கால் பூச்சிலாம் இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் அந்த குகை, குணா குகைன்றது அந்த குகை கீழே. ஆ, அதுக்குள்ளே தான் அந்த ஷூட் எடுத்தது. தெரில, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நைட் டைமில் இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க. இங்கே உள்ள எப்படிங்க எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல? செடியெல்லாம் வளர்ந்து ஒன்றுமே தெரியல. இங்கே பாருங்க, இது அழகாக இந்த எட்டுக்கால் பூச்சியோட இந்த வெப்பு ஃபுல்லாக பனி அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது ஈரமாக. மிஸ்ட் வந்ததுக்கு ஃபஸ்ட் டைமாக ரொம்ப கவலைப்படுறேன். இந்த இடத்துக்கு பேர் பில்லர் ராக். அந்த பார்த்துருப்பீங்களா, ரெண்டு தூண் மாதிரி நின்றுட்டுருக்கோம். பாருங்கள் இவ்வளோ மிஸ்ட் இருக்குது. பில்லரும் தெரில, ராக்கும் தெரில, மலையும் தெரில, வெள்ளையாக தெரியுது. இங்கே பாருங்கள், இவங்க காலில் அட்டை பூச்சி கடிச்சிருச்சு. இங்கே பாருங்க, அட்டை அண்ணியின் படத்தில் வர மாதிரி. ஆஹா, ரத்த சிந்தி கவலைப்படுறீங்க. அது வை வெச்சா இது என்னதுன்னு? அது ஒரு மூலிகையா? மருந்து. மருந்து இதுக்குங்களா? ஆமா, அட்டைக்கு தான். பாத்தியா, உனக்கு மருந்து கிடைச்சிருச்சு, வெச்சுக்கோ. இங்க அந்த அட்டை ஓடிச்சோ. சரி, ஓகே, அட்டை பூச்சால கடி வாங்கிட்டியம்மா. நான் சொன்னல அது அட்டை தான்னு, நீ தான் வேற ஏதோன்னு. அட்டை தான் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அது குடிச்சது. ஆனால் கடிச்சதே தெரில தானே, கடிக்கிற வரைக்கும் தெரில தானே? தெரியாது. இவங்க பைன் ஃபாரஸ்ட்லேருந்து அதை தூக்கிட்டு வந்துருக்குறாங்க. என்ன வச்சா போதுமா? மலைக்கு நீ சாப்பிடு. முட்டையோட எடுக்கணும்.
Yes. Enga? Road paathinga? Edha theriyuda? Sathiyama onnume therilla meduva poiittu irukren. Andha pakkam irukka road e theriyala. Bayama irukku. Ella light um potuten. Light, signal, indicator. Sathiyama onnume therilla. சீசன் டைம்ல வந்தீங்கன்னா இந்த ரோட்ல எல்லாம் பார்த்து கேஷுவலா பாருங்க கீழ பள்ளம் எல்லாம் வேற இருக்குது பக்கம் வர வர தெரிஞ்சிக்கிறேன் பா எவ்ளோ ஆனா இங்க ரோட் தான் ரொம்ப டேமேஜா இருக்கு ஏனா மழை பேஞ்சி பேஞ்சி ஆமா ஓவரா இருக்கு சரி ஓகே நாங்க நல்லபடியா முதல்ல பிரைன் பார்க் போயிட்டேன் அங்க போய் பார்க்கறேன் இங்க சத்தியமும் ஒண்ணும் தெரியல அப்படியே எட்டிட்டி பார்த்து தான் ஓட்டிட்டு இருக்கேன் பக்கமா மெதுவா நிறைய பேர் ஓரம் நிறுத்திட்டாங்க வண்டிய மிஸ்ட் ஒண்ணு தெரியலன்னு பட் நமக்கு லேட் ஆகுது இல்ல சேஃப்டிக்காக போயிட்டு இருக்கோம் ஏன்னா நீ சாயங்காலத்துக்குள்ள நாங்க கோயம்புத்தூர் இறங்கி ஆகணும் இப்போ நம்ம என்ன இடம் வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல்ல கடைசியா பார்க்க போற ஸ்பாட் பிரைன் பார்க் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா அப்படியே பாருங்க ஃபுல்லா மிஸ்டா தாங்க இருக்கு நல்லா பச்சை பசேன்னு தெரிஞ்சிருக்கணும் பட் எல்லாமே ஃபுல்லா மிஸ்டா ஒயிட்டா ஃபீல் ஆகுது எங்க போனாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும் பட் இங்க கொஞ்சம் நிறைய செடி பூலாம் இருக்கும் சோ பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல ஒரு அழகான ஆர்ச் கொடுத்திருக்காங்க ஆர்ச் வழியா அப்படியே போய் பார்த்தோம்னா இங்க ஒரு அழகான சின்ன லேக் இருக்கு இந்த புல் இந்த இடத்துல வந்து இந்த கிராஸ் லேண்ட்ல யாருமே இல்ல அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கும் எங்களுக்குனே இந்த கார்டன் கொடுத்த மாதிரியே இருக்குது என்ன மழை பேஞ்சி பேஞ்சி கால்ல எல்லாம் சேறு ஏறுது பாருங்க ஐயோ வேற லெவல் மிஸ்ட்னு பார்த்தா இங்க இலையெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் இப்போ நம்மளுக்கு ஃபோட்டோ கொடுத்துட்டு போயிட்டாரு ஃபோட்டோ பார்க்குறியா எப்படி இருக்குன்னு நான் தான் ஃபஸ்ட்டு எனக்கு பின்னாடி தெரியுது பின்னாடி தெரியுதா அடா ஆமாம் சை சூரியன் நல்லா தெரியுது ஓகே நல்லா பார்த்துக்கோ எப்படி இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குல்ல நாங்கள் எப்போவுமே இப்படி தான் இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் போகும்போது போகிற இடத்துல ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம் ஆனால் 100 ரூபா சொல்லுவாங்க ஆனாலும் நாங்கள் போனதுக்கு ஞாபகமும் ஒரு ஃபோட்டோ நாகப்பட்டினம் வரைக்கும் போதுங்களா இந்த பார்க்ல இருந்து அப்படியே வெளிய வந்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஷாப்பிங் தாங்க இருக்கும் லைனா இப்ப நாங்க அப்படியே திண்டுக்கல் வழியா ஏறணும் பாத்தீங்களா ஆனா இப்ப கோயம்புத்தூர் வழியா இறங்குறோம் இப்பயே ஆல்ரெடி ஈவினிங் 5:40 ஆயிடுச்சு இருட்டிருச்சு பாருங்க வெளியே எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்குல்ல ஸோ இந்த விளாகை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம FMG Labs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ see you on next video bye